கொரோனா தொற்றால் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ள தலைநகர் தில்லியில் 250 ICU படுக்கைகள் உட்பட 20,000 படுக்கைகள் அடுத்த வாரத்தில் கூடுதலாக சேர்க்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தில்லி சதார்பூரில் உள்ள 10,000 படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அவர் கூறினார். அதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் அமித் ஷா தமது ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார். சதார்பூர் சிகிச்சை மையத்தை பார்வையிட வருமாறு தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அனுப்பியிருந்த கடிதத்திற்கு பதிலளித்து ட்விட்டரில் அமித் ஷா இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த மையத்தில் இந்தியா திபெத் எல்லை காவல்படை மற்றும் ராணுவ மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டுமென கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் கூடுதல் படுக்கைகளுடன் கொரோனா சிகிச்சை மையம் அமைப்பதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் டாடா குழுமமும் ஈடுபட்டிருப்பதாகவும் அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார்.